ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் பிஹெச் ஃபேமிலி. நம்ம நீங்கள் பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து எப்படி கிராண்ட் மாஸ்டர் போனோம், ஓகே, அது வந்து அன்டோல்டு ஸ்டோரி, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம வந்து ஏன்டா வந்து அதெல்லாம் முன்னாடியே சொல்லாமல் ஏன் இப்போ வந்து சொல்கிறேன். ஓகே, ஒரு சில வந்து இன்சிடென்ட்ஸ் நடந்துரு, நிறைய வந்து விஷயம்லாம் நடந்துரு. ஓகே, இன்னும் கேட்டால் என்னை வீடியோ போனேன்னு எனக்கு சுத்தமாக ஐடியா கிடையாது. சரி, ஸ்டோரிலாம் சொல்ல வேணாம், ஓகே, சொல்லாமல் பண்ணாலும் நம்ம வந்து ஆட்டிடியூட் காமிச்சிட்டு வந்து நம்ம வந்து வேலையை காமிக்கலான்னு பார்த்தா, ஆனால் ஒரு சில விஷயம்லாம் நடந்துரு. ஓகே, அதெல்லாம் பார்த்துருக்கப்புறம் சரி, நம்ம வந்து இதுக்காகவும் வீடியோ போட்டாங்கன்னா அதுமாதிரி பார்த்திங்கன்னா ஸ்டோரியும் சொல்லிடலாம் அதே டைமில். அதனால் வந்து இந்த வீடியோ போட்டிருக்கேன், சரிங்களா? சரி, ஓகே, நம்ம வந்து எப்படி வந்து இந்த கிராண்ட் மாஸ்டர் போனோம், ஓகே, என்ன எவ்வளோ தடங்கள் வந்துச்சு எல்லாமே வந்து அதை பற்றி சொல்கிறேன். ஓகே, கொஞ்சம் வந்து பிடிச்சிருந்தா அட்லீஸ்ட் லைக்கை தட்டி விடுங்க, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, ஓகே, வேறு எதுவும் இல்லை. ஓகே, கொஞ்சம் சப்போர்ட் மட்டும் பண்ணுங்கள், வேறு எதுவும் இல்லை. சரி, ஓகே, நான் கிராண்ட் மாஸ்டர் புஷிங் பண்ணிங்கன்னா எப்படி பண்ணால் தெரியுமா, வந்து நிறைய வந்து பார்த்திங்கன்னா ஸ்குவாட் பிரச்சனை, அதுக்கப்புறம் சரி, ஓகே மக்களே, நம்ம டேரெக்டாக கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம், ஓகே, ரொம்ப நேரம் தடவை வேணாம். சரி, வந்து ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், ஃபஸ்ட்டு வந்து இது சீசன் வந்து சுத்தமாக எனக்கு கிராண்ட் மாஸ்டர் புஷிங் பண்ணணும்னு ஐடியாவே கிடையவே கிடையாது, ஓகேவா? அப்புறம் வந்து ஸ்குவாட் வந்து கேச்சு, ப்ரோ வரியா ப்ரோ, கிராண்ட் மாஸ்டர் புஷிங் வரியான்னு கேட்டாங்க. சரி, ஓகே, வந்து நல்ல சான்ஸ் இருக்குது, என்னை வந்து டீ வந்து, ஓகேவா, நான் வந்து சேனல் விட்டேன், ஓகே, நிறைய பேர் தெரியும் வந்து சேனல் விட்டேன், என்ன காரணம்னு தெரியும், சப்போர்ட் வரும், எதுவுமே வரல, சுத்தமாக வரல, ப்ரொமோஷன் யாரும் நிறைய பேர்கிட்ட கேட்டேன், ப்ரொமோஷனும் கிடைக்கல, ஓகே, ரொம்ப கஷ்டமாக போச்சு. ஓகே, நிறைய பேர் சேனல்கிட்ட கேட்டேன், ஓகே, நிறைய பேர்கிட்ட கேட்டேன், ஓகே, யாருமே ப்ரொமோஷன் இல்லை, பெய்ட் ப்ரொமோஷன் தான் கேட்குறாங்க. ஓகே, பெய்ட் ப்ரொமோஷன்லாம் சத்தியமாக பண்ண முடியாது. அப்படின்னா நானே ஒரு டோர்னமெண்ட் நடத்தி நானே என் சேனல் க்ரோ பண்ண போகிறதுக்கு எனக்கு தெரியாதா? ஆ, அதனால் பார்த்தீங்கன்னா சரின் வந்து நான் எதுவும் இது பண்ணல. ஓகே, சரி, வந்து நம்ம சொந்த முயற்சியிலே போகலான்ட்டு வந்து சுத்தமாக எதுவுமே அங்கே பார்த்தீங்கன்னா அதுலேயும் வந்து நிறைய ப்ராப்ளம் தெரியுது. சரி, ஓகே, நம்ம வந்து அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து எல்லோரும் வந்து நம்பிக்கை இழந்திருந்தாங்க, என் கில்டு பசங்க சரி, யூடியூபர்ஸ் அதை வந்து என்ன சொல்லி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸு, ஓகே, எல்லாமே வந்து நம்பிக்கை இழந்திருந்தாங்க, இந்த வட்டையும் வந்து நம்ம கோஸ்ட் ப்ரோ இதுதான் வரமாட்டாரா, தெரிஞ்சு போச்சுடா. இதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் எல்லாம் அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான் இருந்தாங்க, சரிங்க, சுத்தமாக வந்து கோஸ்ட் வரமாட்டான்டா, இதுக்கப்புறம் வந்து கோஸ்ட்டு அவ்வளோதான் போச்சு, அவ்வளோதான், எதுவும் பண்ண முடியலன்னு வந்து அப்புறம் வந்து சரி, ஓகே, இந்த அதான் கிராண்ட் மாஸ்டர் புஷிங் சுத்தமாக ஐடியா கிடையாது. ஓகே, நம்ம வந்து கிராண்ட் மாஸ்டர் புஷிங் பண்ணாரா வந்து நம்மளுக்கு வந்து நேம் கிடைக்கும், அதான் கண்டிப்பாக வந்து இந்த வட்டி கிராண்ட் மாஸ்டர் அடித்தே ஆகிறோம், ஓகே, அடித்து தூக்குறோன்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்குவாட் வந்து கெடுச்சு வந்து போனேன். அந்த ஸ்குவாடு பார்த்திங்கன்னா கடைசி நேரத்தில் வந்து ஒரு சின்ன விஷயத்தினால வேணான்னு சொல்லிட்டாங்க, வேணான்னு சொல்லலை. ஓகே, அவங்களுக்கும் நான் வரணும்னு ஆசைறேன், இருந்தாலும் பார்த்திங்கன்னா என்கிட்ட இந்த ஒரு ரெண்டு இது இல்லை, ஓகே, ரெண்டு விஷயம் இல்லை என்கிட்ட, என்னன்னா ஒரு கேரக்டர் ஒரு பெட்டும் இல்லை, ஓகேவா, இந்த ரெண்டுமே இல்லை, ஓகே. அதுக்கப்புறம் வந்து கோஆப்ரேட்டிவ் வந்து என்னை வந்து பார்த்தீங்கன்னா 100% வந்து இந்த கோஆப்ரேஷன் 100% அவங்களுக்கு கொடுத்தேன், 100% கொடுத்தானா இல்லையோ அட்லீஸ்ட் 90% தான் கொடுத்தேன், ஓகே, அவங்களுக்கு ஏற்ற மாரி அவங்க சொன்னது அப்படியே கரெக்டாக ஒரு 90% கொடுத்து பண்ணேன், ஓகேவா. ஆனால் பார்த்தீங்கன்னா கடைசி நேரத்தில் வந்து என்கிட்ட இந்த ரெண்டு இல்லை, ஏன்னா அவங்களும் ஜோன்ஸ் வந்து என்ன ஜோன் சர்வே பண்ண சொல்லிட்டாங்க, கேம் பிளேலாம் இருக்கோ இல்லையோ, ஆனால் ஜோன் சர்வே பண்ண சொல்லிட்டாங்க என்ன, ஓகே, நான் அப்புறம் ஜோன் சர்வே பண்ணுற அப்புறம் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள், என்னென்ன பண்ணணும்னு சொன்னேன், எல்லாமே வந்து அவங்களும் சொல்லி கொடுத்தாங்க, சொல்லி கொடுத்தாலும் எல்லாமே பண்ணி நான் வந்து ஜோன் சர்வே வந்து இந்த டே பிளேயர் கிராண்ட் மாஸ்டர் போகிறோம், கண்டிப்பாக வந்து ப்ரொமோஷன் எல்லாம் கடைசி வந்து நம்ம வந்து பண்ணித்தரோம், ஸ்குவாட் சொன்னாங்க ப்ரொமோஷன்லாம் பண்ணி கொடுத்துறோம், ரொம்ப பிரச்சனை கிடையாது அப்படின்லாம் சொன்னாங்க. சரி, ஓகே, பிளேச்சு வந்து நம்ம இந்த டே கிராண்ட் மாஸ்டர் போயிட்டு நம்ம சேனல்லையும் ஓகே நம்ம கில்டு நேமே எல்லாத்தையும் வந்து ரீச்சு கொண்டு வரோம்டா அப்படின்ட்டு வந்து ஒரு நம்பிக்கையோட ஃபுல் கான்ஃபிடன்ஸ் 100% கான்ஃபிடென்ஸோடு இருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு உடையிற மாதிரி ஆயிடுச்சு, ஓகே, என்ன வேணும்னு சொல்லிட்டாங்க, எனக்கு யாராவது வந்து மனசே உடஞ்சி போயிடுச்சு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, சரிங்களா? அப்புறம் வந்து டீம்மேட்ஸ் அசூரனுக்கு ஃபோனை போட்டு இந்தமாதிரிலாம் சொன்னேன், இந்தமாதிரிலாம் ஆச்சுடா, அதுக்கப்புறம் ஸ்ட்ரைக்குக்கும் ஸ்ட்ரைக்குக்கும் மதனுக்கு தான் ஃபஸ்ட்டு சொன்னேன், சரி, எஸ்எம் ஸ்ட்ரைக்கு, அதுக்கப்புறம் வந்து மதனுக்கு ஃபோன் போட்டு சொன்னேன், கரெக்டாக சொல்லிட்டு, ஏ என்னடா இதெல்லாம் கண்டுக்காரா, இதெல்லாம் ஒரு விஷயமா நீ போய் பண்ணுறா. அப்புறம் வந்து ஒருத்தர் ஃபோனை போட்டார், ஓகே, மதன ஃபோன் போட்டு டிஎன் தளபதி, ஓகே, அவங்க கில்லி மேட்டரான் போட்டு அது பேசினேன் அவர்கிட்ட. ப்ரோ அவர் அவரும் போயிருக்காரு, நிறைய பழைய பிளேஸோடு போயெல்லாம் கிராண்ட்மாஸ்டர் புஷ் பண்ணி இது பண்ணியிருக்காரு. ப்ரோ நீ எல்லாம் பார்க்கவே பார்க்காரு ப்ரோ, நீ எவனுமே நம்பாரா, நீ சோலோ போய் அடி ப்ரோ, ஓகே, எவன் வந்து ஒன்று பார்க்குறான்,
ஓகே நீ போ ப்ரோ, ஓகே எவனுமே கண்டுக்கார, ஓகே டோன்ட் ட்ரஸ்ட் எனிவன் அப்படின்னாரு. ஓகே கண்டிப்பாக ப்ரோ நான் வந்து போகிறேன்னே. ஓகே அப்புறம் வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா டைம் இல்லை, சுத்தமாக டைம் இல்லை. இப்போ வந்து கிராமர் சுத்தமாக ப்ராக்டிஸ் கிடையாது. நான் என்ன பண்ண போகிற ஏறு பண்ண போகிறது எனக்கே தெரியல. ஓகே சுத்தமாக ப்ராக்டிஸே இல்லை சோலோக்கு. ஓகே ஃபுல்லாக ஸ்குவாட்லாம் பண்ணேன். நான் சோலோக்குன்னா கொஞ்சம் ஒரு தனி ப்ராக்டிஸு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஓகே என்ன பண்ணலாம், ஏறு பண்ணுறது ஒன்றுமே ஒன்று புரியல. சரிங்களா, ஓகே. அப்புறம் வந்து கரெனாக நேரம் பார்த்து எனக்கு வந்து ஒரு டைம் கிடச்சிது. ஓகே அந்த டைம் வந்து யூட்டிலைஸ் பண்ணி மூணு நாள், ஓகே அந்த மூணு நாள் உட்காந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராக்டிஸு. ஸ்ட்ரைக்கு வந்து அடுத்து வந்து நான் வந்து குரூப்லலாம் போட்டேன். கில்டு பசங்க எப்பவுமே ஷேர் பண்ணுறது, எல்லா விஷயத்தையுமே ஷேர் பண்ணுறது தான். கில்டு பசங்களை வந்து எல்லாம் கவலைப்படுறப்பட நாங்கள் இருக்கோம் அப்படி இப்படிலாம் எல்லாமே சொன்னாங்க. ஓகே ரொம்ப வந்து இதுவாக இருந்தது, மோட்டிவேஷனாக இருந்தது. ஓகே மதன் தான் வந்து எனக்கு மோட்டிவேஷன் கொடுக்கலனா வந்து நான் சத்தியமாக இந்த எத்தி கிராண்ட் மாஸ்டர் அடிச்சிருப்பவே மாட்டேன். சரிங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக்கிறான், டே எவனுமே கண்டுக்காடுறாடே நாங்கள் இருக்கோம்டா, ஓகே நாங்களாம் இருக்கு இருக்கோம் உனக்குறேன் வந்து உங்களுக்கு சப்போர்ட் நான் இருக்கேன்டா, எவன் போகிறானா இல்லையோ, ஓகே நாங்கள் இருக்கோம்டா. இங்கே பார்த்தீங்கன்னா சிஎம் ஸ்ட்ரைக்கு, அப்புறம் பிஎச் சத்யாவும் வந்து சொன்னாடே யாரெல்லாம் பார்க்கறா, ஓகே நாங்கள் இருக்கோம் ஓகேவா. அப்புறம் வந்து மதனு அது ஸ்ட்ரைக்கு எல்லாமே வந்து மோட்டிவேஷன் கொடுத்தாங்க. ஓகே பிஹெச் ப்ரோவும் சொன்னார் ப்ரோ, அதெல்லாம் பார்க்கவே பார்க்குற ப்ரோ, போயிடலாம் ப்ரோ கண்டிப்பாக அப்படிலாம் சொன்னார். ஓகே அவங்களும் வந்து ரொம்ப நன்றி. அப்புறம் நாங்கள் வந்து புஷிங் போகிறப்ப பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளமும் வந்துச்சு, நிறைய ப்ராப்ளமே. ஓகே ஸ்குவாட் ப்ராப்ளம் நிறைய வந்து எப்படி, ஓகே நிறைய பேர் விட்டுட்டு போயிட்டாங்கன்னா சொல்கிறது வந்தவங்க சொல்கிறேன், வந்தவங்க வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. சிக்கன் ஒருத்தர் அவர் விட்டுட்டு போயிட்டார். ஓகே பிஹெச் ப்ரோ வந்து அவர் கடைசி வரைக்கும் வந்தார், ஓகே 10 மணி வரைக்கும் வந்தார். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் சரி ஓகே ஸ்டடீஸ் முக்கியம் கண்டிப்பாக வந்து என்னால் ஸ்டே பண்ணாத காரணமே இல்லை காலேஜ் ஸ்கூல் தான். ஓகே இது இல்லை நான் கண்டிப்பாக வந்து ஸ்டே பண்ண ட்ரை பண்ணியிருப்பேன் எப்படியாச்சும். ஓகே நான் வந்து 10 நாள் கூட தூங்காமல் எப்படியாச்சும் வந்து கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா 10 நாள் கூட தூங்காமல் பண்ணியிருப்பேன். ஓகே ஃபுல் ஹார்ட் ஒர்க் போட்டு எப்படியாச்சும் வந்து பண்ணியிருப்பேன் அப்படின்றத சொல்லுவேன். சரிங்களா, பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்டேஎன் ஸ்டைக்கு வந்து கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸே வந்து நிறைய பேர் கவுட்டு விடுவாங்க இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா. ஸ்டைக்கு வந்து யாருன்னு தெரியாது நம்மளுக்கு. ஓகே வந்து என்ன டைம்னு தெரியல, அந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபோன் பண்ணி அவன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஃபோன் பண்ணி வர சொல்கிறான் வந்து, ஏ வந்து ஹெல்ப் பண்ணுறா ஒருத்தருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற, புஷிங் ஹெல்ப் பண்ணுறா வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு வந்து சப்போர்ட் பண்ணான். ஆனால் அவனும் வந்து முடிஞ்சளவு பண்ணான். ஆனால் பார்த்தீங்கன்னா கூட வந்தவங்க சரியாக வரல, ஃபுல்லாக வந்து வளரல. ஓகே அதெல்லாம் பார்த்தீங்கன்னா காண்டாயிட்டு நான் வெளியே வந்துட்டேன். இதே போல் சுத்தமாக கான்ஃபிடன்ஸ் கிடையாது, அவ்வளோ வெளியே வந்துட்டேன் மக்களே. நேரத்தில் பார்த்தீங்கன்னா செம்ம காண்டாயிட்டேன். ஓகே 10 மணிக்கெலாம் பார்த்தீங்கன்னா 10:30க்கெலாம் பார்த்தீங்கன்னா செம்ம காண்டாயிட்டேன். மேட்ச் விட்டு வெளியே வந்துட்டேன். இதுக்கப்புறம் எனக்கு வர புஷிங் பண்ணுற சுத்தமாக கான்ஃபிடன்ஸ் இல்லை, 0% கான்ஃபிடென்ஸு. ஓகே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மனசே உடனே போயிடுச்சு, என்ன பண்ணுறதுனே தெரியல. ஓகே அதனால் வந்து பார்த்தீங்கன்னா போய் படுத்துட்டேன். ஓகேவா, சரி ஓகே படுத்துட்டேன் வந்து. ஆனால் தூங்கவே கூடாது. ஓகே இந்த வட்டி எப்படியாச்சும் வந்து ஃபுல்லாகவே கண் கலங்கி, ஓகே பெட்ஷீட்லாம் போட்டுன்னு பார்த்தீங்கன்னா கண் கலங்கிடுச்சு. ஓகே கண்ணுலாம் அப்படியே அழுவ ஆரம்பிச்சிட்டேன். ஓகே வீட்டில் தெரியக்கூடாது. ஓகே கேமுக்குள்ளே போய் அழுதுன்னு வச்சுக்கேன் சத்தியமாக காய் துப்புவாங்க. ஓகே அதனால் பார்த்தீங்கன்னா கேம் அழுவக்கூடாது. ஆனால் அழுகை வந்துருச்சு. ஓகே எனக்கு அழுகே வந்துருச்சு அந்த டைமில் பார்த்தீங்கன்னா. ஆகிட்டே சொல்லலை. ஓகே எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து சேனல் வந்து இவ்வளோலாம் பண்ணியிருக்கேன், ஆனால் எருமையாக வந்து பண்ணாமல் இருக்கேன், எருமையாக வரலையே. ஓகே இவ்வளோ பண்ணிடுறேன் என்ன எருமையாக வரல. ஓகேவா இதெல்லாம் வந்து வேஸ்ட்டு, பெனிஃபிட்டு இல்லை, என்னமே பெனிஃபிட் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க இல்லை என்னென்ன பெனிஃபிட்டு உனக்கு இவ்வளோ பண்ணி உனக்கு என்னடா பெனிஃபிட்டுன்னு கேட்குறாங்க. ஓகே ஒன்றுமே கிடைக்கல எனக்கு, எல்லாமே வேஸ்ட் ஆகிடுச்சு. ஓகே சுத்தமாக வேஸ்ட் ஆகிடுச்சு. ஒரு மாதிரி கண் கலங்கறி பேசுகிறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா சரி அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கடவுள் மாதிரி வந்து நைட்டு வந்து ஓகே நைட்டு ஒரு 12 உள்ள கடவுள் மாதிரி ஒருத்தர் ஓகே தமிழன் கேங் வர சாரதி வந்தார். ஓகேவா அவர் தான் சொன்னார் ப்ரோ புஷிங் வரையானே, ஆ வரேன் ப்ரோ சொல்லுங்கள் ப்ரோ என்ன பண்ணணும்னு கேட்டேன். ஓகே ப்ரோ ஜோன் சர்வே பண்ணுவேன்னு கேட்டேன், ஆ பண்ணுவேன் ப்ரோ அப்படின்னு பார்த்தேன். சரி உள்ளே போய் லாபியில் பார்த்தீங்கன்னா வச்சிங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா தலைவன் என் நான் தலைவன் ஓகே நான் சிங்ஷன். ஓகே அங்கே போய் இருந்தான். ஓகே பார்த்து சத்தியமாக சொல்லிட்டேன் எனக்கு அப்படியே 0 to 100% 100% கான்ஃபிடன்ஸ் கேட்கு. ஓகே ஒரு ஃபோனில் திடீர்னு மேஜிக் ஆன மாதிரி செம்ம 100% சார்ஜ் வந்தால் எப்படி இருக்கும், ஒரு மேஜிக் மாதிரி இருக்காரு அந்த மாதிரி எனக்கு ஒரு மேஜிக் மாதிரி ஆகிடுச்சு. ஓகே அவர் மேஜிக் ட்ரிக்கே காமிச்சிட்டாரு சார்ஜி பார்த்தீங்கன்னா. ஓகே உள்ளே போனால் லெஜெண்ட்ஸ் ஓகே அல்ட்ரா லெஜெண்ட்ஸ் நெவர் டைஸ் அந்த மாதிரி தான். ஓகே நம்ம வந்து நான் சிங்ஷன் வந்து உள்ளே பார்த்தோன்னே எனக்கு 0 to 100% கான்ஃபிடன்ஸ் வந்து இந்த வச்சு கிராமம் சார் அடிக்கிறோம்டா, நம்ம வந்து அடிச்சிடணும், நம்ம நேமை ரீச் பண்ணி வைக்கிறோம்டா, நம்ம சேனலையும் சரி நம்ம கில்டியும் சரி எப்படியே ரீச் பண்ணி நம்ம வந்து அப்படியே டேண்டன் பிஜிஎம் போட்டு போகிறோம்டா அப்படின்ட்டு ஒரு கம்பேக் கொடுக்கலான்னு ஒரு வெறியில் இருந்தேன். ஓகே ஓகே அவங்க கூட ரெண்டு ரெண்டு மேட்ச் போட்டு நான் சிக்ஸ்டனுக்கும் அப்புறம் வந்து இவருக்கும் வந்து கொஞ்சம் வேறு யாரோ ஸ்குவாட் வேறு போகிற மாதிரி இருந்தது சார்ஜிக்கும். ஓகே அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க லாபியில் ஆர்கேன்னு ஒருத்தர் இருந்தார், ஆர்கே பிளாக் கேமிங்னு. ஓகே சூரியன்றும் இருக்கார் பேர் ஃபஸ்ட் இருந்தது, அதுக்கப்புறம் ஆர்கேன்னு மாற்றிட்டார். ஓகே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்கே பிளாக் கேமிங் அவர் கூட போயிட்டு அவர் இன்வைட் பண்ணார். ஓகே இன்வைட் பண்ணிவிட்டு அவர் கூட புஷிங் போயிட்டேன். ஓகே ஜோன் சர்வே பண்ண சொல்லிட்டேன், ரெண்டு மேட்ச் விளாட்னப்புறம் சூப்பராக விளாண்டேன் இது நீ விளாண்டு பிடிச்சிருந்தார். ஓகே அவர் கூட போய் புஷிங் பண்ணேன். ஓகே அப்புறம் வந்து டிஎன் தமிழ் வெட்டி அவரும் ஒருத்தர் இருந்தார். ஓகே அவங்களும் வந்து எல்லாருமே கிராண்ட் மாஸ்டர் போயிட்டாங்க.
சரிங்களா. எப்படியாச்சும் நம்ம வந்து இப்போ வந்து நான் பார்த்தீங்கன்னா 5:30 ஹீரோய்க்கு ரீச் ஆனேன் கேட்டால் 5:30 ரீச் ஆனால் ஐயோ சும்மா கான்ஃபிடன்ஸில் சார் ஹீரோய்க்கு வந்துட்டு இது விடவே கூடாது எப்படியாச்சும் வந்து நம்ம கிராண்ட் மாஸ்டர் போயிதான் ஆகணும். நம்ம வந்து எப்படியாச்சும் சேனலுக்கு கம்பேக் கொடுத்தாகணும். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எல்லோரையும் வந்து அப்படின்னா பயங்கரமாக ஒரு நாங்கள் வந்து தைரியத்தை வர வைக்கிறோம் ஓகேவா. எல்லாராலையும் முடியும் மக்களே ஓகேவா. அதான் பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் வந்து நம்ம போயிட ஆகணும்டா அப்படின்ட்டு வந்து ஒரு வெளியில் போனேன் ஓகேவா. 6:00 கிராண்ட் மாஸ்டர் ரீச் அடுத்த மேட்ச் ரீச் ஆகிட்டேன் ஓகேவா. ஓகே ஒரு மாதிரி 1000 மக்களை பேசுகிறப்ப எனக்கே ஒரு மாதிரி கண்டு கலங்குது ஓகே அந்த மாதிரி இருக்குது. சரி ஓகே சார் இருங்க பாஸ் பண்ணிக்கிறேன். சரி ஓகே 6:00 கிராண்ட் மாஸ்டர் போனோடனே போடுற வெளியே அங்கே போய் பிஜிஎம் தான் ஓகேவா. டேனா டேனு இஃப் எப்படி சொல்கிறது இஃப் யூ வின் த லவ் வி கேன் வின் த லைஃப் இஃப் யூ லூஸ் த லவ் வி கேன் வின் த வேர்ல்ட் அந்த மாதிரி தான் டிஜிபி சிங்கம் சொல்கிற மாதிரி தான் ஓகே. டிஜிபி சிங்கம் சொல்கிற மத நோப்பி ஓகே மத நோப்பி சொல்கிற மாதிரி ஓகேவா சொல்லிவிட்டு நம்ம வந்து பிஜிஎம் போட்டு நம்ம வந்து திரும்பி வந்து புஷிங் போனால் ஓகே 8:00. சரி ஓகே 8:00 வரைக்கும் காலை புஷ் பண்ணியிருந்தேன் ஓகே. சுத்தமாக முடியல டீமேட்ஸ் தான் சொல்கிறேன் சுத்தமாக முடியல ப்ரோ எதுவும் பண்ண முடியல ப்ரோ நாங்கள் விளாட முடியல கண்ணு எரிச்சலே ஓகே. சுத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மேட்சுக்கும் மூஞ்சி அலமிட்டு விளாண்டுருக்கோம் ஓகே. அப்புறம் ஸ்டைக்கே ஃபோன் பண்ணி ஸ்டைக்கே வந்து ஃபோன் பண்ணால் வந்துட்டு ரே கன்கிராச்சுடா சூப்பர் அடே கிராண்ட் மாஸ்டர் போயிட்டு ஆனால் சூப்பராக பண்ணியிருக்கடா ஓகே ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ்னு அப்படின்னு சொன்னால் ரொம்ப நன்றியா ஓகே. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் வந்து ஒரு மோட்டிவேஷன் சொல்கிற மாதிரி ஆட்டிடியூட்ஸ் ஸ்பீக் எவ்ரி திங்ஸ் கைஸ் ஓகே. ஆட்டிடியூட் தான் வந்து உங்களை வந்து மாற்றும் ஓகே. நீங்கள் பேசுகிறதுல வந்து ஒன்றுமே அவங்க இருக்காரு ஓகே. நீங்கள் செயலை காமிச்சா மட்டும்தான் அங்கே வேலைக்கு ஆகும் மக்களே ஓகே. அவங்க செயல் தான் ஓகே அவங்க நீங்கள் பண்ணுறது தான் அங்கே வந்து பேசுவோம் ஓகே. நீங்கள் பேசுகிறது வந்து அங்கே ஒன்றுமே வந்து காட்டாது ஓகே. நீங்கள் கிவ் ஆட்டிடியூட்ஸ் மக்களே ஆட்டிடியூட் ஸ்பீக்ஸ் எவ்ரி திங் ஓகே. சரி யாராவது நம்ம ஸ்டைல் வந்து எப்படி கிராண்ட் மாஸ்டர் ரீச் பண்ணி ஓகே 6 ஃபைனலாக ஓகே நம்ம தோனி மாதிரி 7 சீசன் போய் அடிச்சு விட்டோம் ஓகே. அதான் லக்கி நம்பர் தோனிக்கு லக்கி நம்பர் 7 ரானே அந்த மாதிரி சொல்லிட்டு போகிற மாதிரி தான் 7 ஓகே. 7 சீசன் வந்து எப்படியோ வந்து ஓகே நம்மளுக்கு 7 சீசனில் அதை பார்த்தீங்கன்னா கிராண்ட் மாஸ்டர் அடிச்சிட்டோம் ஓகே. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருமையாக இருந்தது சரிங்களா. பார்த்தீங்கன்னா இருந்தாலும் வந்து எனக்கு லைட்டாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. இருந்தால் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டே பண்ணணும் ஓகே. நம்ம வந்து கிராண்ட் மாஸ்டர் ஏறிக்கு போனோம் ஓகே. ப்ரொமோஷன் சேனல் ப்ரொமோஷனுக்காகவும் நம்ம கில்டு நேமுக்காகவும் ஓகேவா அதுக்காக தான் முக்கியமாக ஓகே. நான் வந்து எதுக்கு கிராண்ட் மாஸ்டர்லாம் போயிட்டு என் எனர்ஜிலாம் வேஸ்ட் பண்ணிட்டு சொல்லுங்கள் ஓகே. ஏன்னா எனக்கும் ஏம் இருக்குது கிராண்ட் மாஸ்டர் போகணுன்னு ஓகே. இவ்வளோ நாள் வந்து இந்த கேமில் போயிட்டு செலவு பண்ணிட்டு விளாட்றதுக்கு ஓகே. நம்ம வந்து வேற புதுசாக சாதிச்சுட்டு போனோம் கேமை விட்டு போகும்போது எதாவது சாதிச்சு போனாலும் ஓகே. அப்புறம் நம்மளை கொஞ்சம் மாதிரி மறிப்பானுங்க ஓகே. அதனால் எருப்பானாலும் ஓகே. நீங்கள் கேமுக்கு வந்து நிறைய பேர் தேவலமாக செலவு பண்ணியிருப்பாங்க. ரூம் வச்சு போய் எமௌண்ட் போடுறது உள்ளே போய் குளோவல் போட்டு சீனா போடுறது ஓகே. உள்ளே போயிட்டு கண்ணை வச்சு மண்டை படிக்கிறது இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க தவிர ஓகேவா. நீங்கள் வந்து பண்ணுறத ஓகே எல்லோரும் பார்க்கணும் ஓகே. அதான் கைஸ் ஓகே பண்ணணும் ஓகே. நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க வந்து நான் பெரிய ஆள்றா அவ்வளோடாடா என்னடா பண்ணுவா அப்படின்றா இருக்கீங்க ஓகே. இதுவேன்னு செடிக்கிறீங்க எல்லாமே கேம் வந்து க்ரைமாக மாற்றுறீங்க ஓகே. கேமிங் இஸ் நாட் அ க்ரைம். அதே பார்த்தீங்கன்னா உங்கள் ஆட்டிடியூட வந்து யாருக்குமே விட்டு கொடுக்காதீங்க ஓகே ஓகே. சரி ஓகே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் கேட்டேன் வந்து சேனல் வந்து எதுக்காக ரன் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் நான் ஏற்கனவே விட்டுடுறேன் ஓகே. நான் எதுக்காக இப்போ வரைக்கும் ரன் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா எனக்காக என் செல்ஃபிஷ்னஸ்க்காக நான் இப்போ வரைக்கும் ரன் பண்ணல. ஒன்லி ஃபார் மை சப்ஸ்கிரைபர்ஸ். சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுக்காக தான் லைவ் போடுறது வீடியோ போடுறது எல்லாமே சரிங்களா. அது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க ஓகே. நான் சேனல் வந்து கொஞ்சம் நாளாக வச்சுருப்பேன் அது வரைக்கும் நீங்கள் வந்து போய் முடிஞ்சளவுக்கு ஷேர் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிறோ இல்லையோ ஓகேவா. நான் வந்து ப்ரொமோஷன் இல்லாமல் எப்படியாச்சும் வந்து சேனல் டெவலப் பண்ண தெரியும் ஓகே எனக்கு தெரியும். சரி பார்த்தீங்கன்னா நம்ம ஜிடி கிங் மாதிரி எப்படியாச்சும் ஒரு நாள் வருவோம். ஏன்னா ஜிடி கிங்கே ப்ரொமோஷன் இல்லாமல் தான் வந்தார் ஓகேவா. 4 கஷ்டப்பட்டு வந்து எனக்கு இருந்தால் 2 தானே ஓகே. அதெல்லாம் இதுவே இல்லை ஓகே. நம்மளும் ஒரு நாள் வருவோம் ஓகே. அதுக்கு வந்து டைம் இருக்குது ஓகே. நம்மளுக்கு டைம் வரும்போது நம்ம வந்து பேசுவோம் பேசுகிற டைம் கிடைக்கும் ஓகே. நம்ம ஜெயிச்சிருக்கப்புறம் எல்லாமே பேசுறது கண்டிப்பாக கேட்பாங்க மக்களே ஓகே. அது வரைக்கும் கவலைப்படாதீங்க. அதை பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் சொல்கிறேன் ஓகே. நான் வந்து இந்த நிறைய ஸ்பாட் என்னை ரிஜெக்ட் பண்ணிச்சு ஓகே. என்ன நிறைய ஸ்பாட் வந்து ரிஜெக்ட் பண்ணிச்சு. ஆனால் இந்த சீசன் கிராண்ட் மாஸ்டர் போனதுக்கப்புறம் 4-5 ஸ்பாட் இப்போவே கூப்பிட்றாங்க ஓகே. சீசன் அடுத்த சீசன் உங்க கிராம்ப்ரோ போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நான் வந்து யாருன்னு முடிவு பண்ணேன் யார் கூட போகிறேன்ட்டு ஓகே. அதனால் வந்து நான் வந்து சொல்லலை அவங்க பேர் சொல்லலாம். ஆனால் இருந்தாலும் வந்து அவங்கள டேக் பண்ணி தான் போடுறேன் இந்த வீடியோவை ஓகேவா. அதனால் பார்த்தீங்கன்னா அவங்க கூட புஷ் பண்ணுறது கன்ஃபார்மே ஆகிடுச்சு ஓகே. நான் அவர் கூட பேசும்போது ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடச்சிது. அதனால் அவர் கூட போகிற மாதிரி இது. எல்லாமே வந்து இன்னொரு விஷயம் சொல்கிறேன் பொதுவாக ஓகே. இதில் வந்து ஜஸ்டிஸ்க்காக ஓகே கில்டு ஜஸ்டிஸ்க்கும் அப்புறம் வந்து ஒரு சேனல் ஜஸ்டிஸ்க்கும் அதே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கில்டு ஜஸ்டிஸ்னால் ஒரு கில்டுனா பொதுவாக சொல்கிறது என்னதுன்னா அவன் கில்டு லீடர்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க கஷ்டப்பட்டு கில்டு ஃபார்ம் பண்ணி ஓகே அவனுக்கும் ஒரு இது ஒரு வெறியோட தான் பண்ணுவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கில்டு லீடரை மறைக்கவே மாட்டீங்க ஓகே. மெம்பர்ஸ்லாம் நீங்கள் என்ன இஷ்டத்துக்கு வேறு கில்டு போயிடுவீங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா லீடர்லாம் வந்து ஒருத்தனும் 2 பேர் இருந்தால் கூட வந்து இருந்துதான் அவன் ஏன்னா அவன் லீடர் ஓகே. அவன் தான் வந்து அவங்க வந்து கிரியேட் பண்ணி தான் வந்து போக மனசு வருமா சொல்லுங்கள் ஓகே. அதனால் பார்த்தீங்கன்னா கில்டு லீடர்ஸ் வந்து கொஞ்சமாச்சு மறிங்க ஓகே. அவனா
நல்லா இது பண்ணுவான். ஓகேவா, பொதுவாக நடக்குது. ஓகேவா, யாருமே வந்து கில்டு லீஸை மறக்க மாட்டீங்க. ஓகே, அவன் என்ன கட்டிட்டு போகிறான். ஓகே, இப்போதைக்கு கில்டு லீல பார்த்தீங்கன்னா பாவம் கைஸ் வேணா இதெல்லாம் சொல்கிறேன். ஆனால் கில்டு லீடர்ஸ் பண்ணிட்டு தனியாக வீடியோ போடுறேன், ஓகே இருந்தாலும் பாருங்கள். ஓகே, கில்டுலீடர்ஸை யாருமே மறிக்கிறது இல்லை, சரிங்களா? அதுக்குன்னு தனியாக வீடியோ போடுறேன். யாருமே பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன், என்னென்னா ஏஜி கேள். ஓகே, அவங்க வந்து அவங்களுக்கு வந்து வேறு ப்ராப்ளம் வச்சுருந்துச்சு இப்போ நடுவில். ஓகே, அவர் போயிட்டு கொஞ்சம் போய் பாருங்கள். ஓகே, அது ஃபுல்லாக சொல்கிறதுக்கு டைம் இல்லை. ஓகே, அதனால் போய் அந்த வீடியோ போய் பாருங்கள். அந்த வந்து அந்த வீடியோ இருக்குல்ல, அதை வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் நான் பின் பண்ணுறேன். ஓகே, நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், அதை மட்டும் க்ளிக் பண்ணி விட்டுங்க. நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இல்லை வீடியோ பிடிச்சி லைக் மட்டும் தட்டி விடுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா பை பை, சீ கைஸ், நம்ம நாளைக்கு பார்க்கலாம். பாய்.